ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் அண்ட் டெக். உங்களோட ஃபைல்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா இருக்கும். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி உங்களோட ஃபைல்ஸை ஹைட் பண்ணுறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் உள்ள ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதில் நம்ம ஹைட் பண்ண வேண்டிய ஃபைலை செலக்ட் பண்ணுவோம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாகவே உள்ள ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்குவோம். இங்கே தான் நம்ம மெஜிக்கை காட்ட போகிறோம். ரீநேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு நிறைய பேருக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபைல் எக்ஸ்டென்ஷனை மாற்ற போகிறோம். இதுக்கு நான் ஒரு சும்மா ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கிறேன், டெமோ ஒன்னு கொடுப்போம். இதுக்கு இப்போ இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனை மாற்றுவோம். இந்த எக்ஸ்டென்ஷனை மாற்றுறதன் மூலமாக தான் நம்ம ஃபைலை ஹைட் பண்ண போகிறோம். இதை ரேர் ஃபைலாக மாற்றிக்குவோம். மாற்றி ரீநேம் பண்ணிக்குவோம். ரீநேம் ஆகணும்னா அவ்வளோதான், நம்ம ஃபைல் இப்போ ஹைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இதில் இல்லை. ஸோ இது இப்போ எங்கே ஹைட் ஆகியிருக்குன்னு வாங்க பார்ப்போம். இதை நம்ம ஒரு ரேர் ஃபைலாக சர்வ் பண்ணதுனால இது டாக்குமெண்ட்டில் தான் இருக்கும். கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனோம்னா இதோ பாருங்கள், டெமோ ஒன்னு உள்ளுக்கு சர்வ் ஆகிருக்கு. அதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால வேறு யாருக்கும் இது ஒரு ஃபோட்டோன்ட்டு கண்டுபிடிச்சிக்க முடியாது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ யாராலையுமே கண்டுபிடிச்சிக்க முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா கான்ட் ப்ரிவியூ திஸ் ஃபைல் டைப்னு காட்டுறாங்க. அப்போ அதனால் இதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது நம்ம சர்வ் பண்ண மாதிரி டெமோ ஒன் டாட் ரார்னே சர்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம எந்த ஃபைலையும் ஹைட் பண்ணிக்கலாம். திருப்பி இதை எப்படி நம்ம பழையபடி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். பேக் பண்ணிவிட்டு ரீநேமை கிளிக் பண்ணிக்குவோம். மொதல் மாதிரியே இப்போயும் நம்ம ஃபைல் எக்ஸ்டென்ஷனை தான் மாற்ற போகிறோம். ரேருங்கிறத டிலீட் பண்ணிட்டு ஜேபிஜி அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணி ரீநேம் பண்ணிக்குவோம். ரீநேம் பண்ணதுக்கு பிறகு ஆல்ரெடி எங்கே சர்வ் பண்ணியிருந்தோமோ அங்கேயே போய் செக் பண்ணுவோம். அங்கே பார்த்தோம்னா நம்ம ஃபைல் அதே பேரில் சர்வ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ண நேமில் அப்படியே சர்வ் ஆயிருக்கு. நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ஒரு வீடியோ ஃபைலை எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். அதுவும் இதே ஸ்டெப்ஸ் தான். வீடியோஸ் ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் ஃபஸ்ட்டாக இருக்க வீடியோவை ஹைட் பண்ண போகிறேன். அதுக்கும் ரீநேம் தான் பண்ணணும். இதில் ஃபார்மெட் வந்து எம்பி ஃபோன் இருக்குது. இதை நம்ம முதல்ல மாதிரியே ரேர்னு மாற்றிக்குவோம். நம்ம எந்த ஃபார்மெட்டாக வேணாலும் மாற்றிக்கலாம், பட் அது ஒரு வீடியோ ஃபார்மெட்டாக இருக்கக்கூடாது. இதை டெமோ டூன்னு மாற்றிக்குவோம். இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுவேன். இப்போ நம்ம இதை ரீநேம் பண்ணிக்குவோம். ஹைட் ஆகிடுச்சு. இப்போ ஹைட் ஆகின லொக்கேஷனை போய் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து டெமோ டூன்னு நம்ம சர்வ் பண்ண மாதிரி அப்படியே இங்கே சர்வ் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து பழையபடி கொண்டு வருவோம். அதுக்கு ரீநேமை கிளிக் பண்ணிக்குவோம். ஃபைல் எக்ஸ்டென்ஷனை முதல்ல மாதிரி எம்பி ஃபோன் மாற்றிக்குவோம். ரீநேம் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி அது சர்வ் ஆகியிருந்த இடத்துல போய் செக் பண்ணோம்னா அங்கே இருக்கும். வீடியோஸை கிளிக் பண்ணிக்குவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக சர்வ் ஆகிருக்கு. நம்ம டெமோ டூன்னு சர்வ் பண்ண மாதிரியே அதே மாதிரி சர்வ் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ஃபைல்ஸை ஈஸியாக எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.